வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அனிதா டிவி அட்மின் பேசுகிறேன். அதாவது வந்து இங்கே ஆரணியில் ஆரணி பசுமை அறக்கட்டளை என்ற சொல்லு ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வந்து பசுமை குறுங்காடு வளர்ப்பு திட்டம்ன்ற முறையில் பாருங்கள், அப்படியே அந்த போர்டுக்கு பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மரம் தான் வச்சுருக்காங்க. பல வகைப்பட்ட மரங்களை இந்த வந்து இந்த தோட்டத்தில், இது வந்து காடுன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது வந்து பசுமை குறுங்காடு வளர்ப்பு திட்டன்ற பேரில் நிறைய மரங்களாக வளர்த்து இந்த ஆரணியில் புரட்சி செய்கிறாங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம். புரட்சி மீன்ஸ் இப்போ காடு வளர்க்குறாங்க, மழை பெருக ஆரணியில் பாடுபடுறாங்க, அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அக்கா, இது யாருக்கா பண்ணுறது? இது இந்த பசுமை இயக்குன்றவங்க யாருங்க? தெரியாது. தெரியும், நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்களா? கூப்பிட்டாங்கன்னா கூடுமாட வேலை செய்வீங்க. எத்தனை நாளாக இது வந்து ஒர்க் பண்ணுறாங்க? ரெண்டு வருஷம் ஆயிருக்குமா? இப்போ அது எதிர்க்க அந்த அந்த ஏரி குளம்லாம் இவங்க க்ளீன் பண்ணுறாங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க? சரி, இது இந்த இந்த இடம் வந்து கவர்மெண்ட் இடம் இல்லையா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரி இந்த மரம்லாம் நட்டு ரொம்ப செழுமையாக வச்சுக்கிறாங்க இடத்த. இந்த க்ளீன் பண்ணுறதுலாம் மொத்தமே அவங்களே பண்ணிக்கிறாங்களா? அப்படியா? ஓகே. எத்தனை வருஷமாக பண்ணுறாங்க நீங்கள்? ரெண்டு வருஷமாவா? இது தனி நபராக பண்ணுறாங்களா இல்லை ஒரு கூட்டு இயக்கமாக பண்ணுறாங்களா? கும்பலாக பண்ணுறாங்க. எல்லாம் இந்த யங்கர்ஸ் மாதிரி யூத்துங்க பண்ணுறாங்க. அப்படியா? ஓகே ஓகே. வேறு என்னெல்லாம் நல்ல காரியம் பண்ணுறாங்க இவங்க? கொஞ்சம் ஒன்று ரெண்டு சொல்லாமல். இப்போ நம்ம அனிதா டிவி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் இன்னும் இவங்க இந்த பசுமை இயக்கம் என்னென்ன பண்ணுறாங்கன்றது சொல்லலாம். சரிங்க. அப்படியா? இது வந்து அதாவது வந்து இந்த சாப்பாடு போடுறது, மரம் நடுறது, இப்போ ஒரு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தர்றது கூட பண்ணிட்டு அதெல்லாம் தெரியாது. ஆனால் வந்து நிறைய அப்படியா? இது இங்கே எவ்வளோ மரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான மரம் இருக்கும் போல. இது அப்படியே இதுக்கு தண்ணியெல்லாம் எப்படி பண்ணுறாங்க? போரும் போட்டு, அவங்க செலவுல போரும் போட்டு, கலெக்டர் வர வச்சு தான் எல்லாத்தையும் நட்டாங்க. அதாவது வந்து கலெக்டரே வந்து அவங்கள வந்து கலெக்டர் வந்து தான் நான் நட்டதே. அதுக்கப்புறம் ஓகே 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 ஓகே. அதாவது வந்து கலெக்டர், அதாவது வந்து கலெக்டர் சப்போர்ட்டு இவங்களுக்கு இருக்கு. நல்லா பண்றாங்க இல்லையா? நல்லா பண்றாங்க. இவங்க ஆபீஸ் எங்க இருக்குங்க உங்களுக்கு தெரியல? நீங்க ஒன்லி வேலைக்காரங்க மட்டும். கூப்பிட்டாங்கன்னா வந்து சும்மா வேலை செய்வீங்க. ஓகேம்மா 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 ஓகேம்மா, ரொம்ப நன்றி. ஓகேங்களா?